வணக்கம். விருச்சமாகும் விதைகள் நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. சாதிக்க துடிக்கும் பள்ளி மாணவ மாணவர்களின் சாதனையை கண்டறிந்து அவர்களின் திறமைகளை ஊக்குவிக்கும் விதமாக இந்நிகழ்ச்சி அமைகிறது. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் நீளம் தாண்டுதல் போட்டியில் சாதித்து விளங்கும் பள்ளி மாணவர் சர்வேஸ் அவர்களை தான் பார்க்கவிருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம். வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்கள் சர்வேஷ். என் பேர் சர்வேஷ். நான் வேலம்மாள் வித்யாலயில் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் 4.5 இயர்ஸாக பண்ணுறேன். லாங் ஜம்ப் ஈவெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் ரன்னிங்லேயும் ஜூனியர் மீட்லலாம் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. ஆர்வமே சிறப்பாக இருக்குது. உங்களை பற்றி சொன்னீங்க. இப்போது இந்த விளையாட்டு அப்படின்னு வரும்போது எவ்வளவோ எளிமையான விளையாட்டுகள்லாம் இருக்குது, அதை தாண்டி நீங்கள் வந்து கடினமான விளையாட்டு இந்த நீளம் தாண்டுதலை வந்து எதுக்காக தேர்ந்தெடுத்தீங்க? எனக்கு வந்துட்டு இந்த எக்ஸ்ப்ளோசிவ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ லாங் ஜம்ப்பில் போனால் எனக்கு அது ஒரு அட்வான்டேஜாக இருக்குன்றனால லாங் ஜம்ப் செலக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு யாரும் உங்களுக்கு? என் கோச் தான் மேம் மோட்டிவேட் பண்ணாங்க. லாங் ஜம்ப்பில் போனால் நல்லா பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் இல்லாமல் சீனியர் மீட்ஸ்லாம் போனால் ரன்னிங்லேயும் ஈக்குவலாக கான்சென்ட்ரேட் பண்ணலான்ற மாதிரி சொல்லி. அதாவது அவங்க சொன்னாங்கங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு ஆர்வம் இருக்கணும் இல்லையா? உங்களுக்கு ஆர்வம் இருந்ததானே பண்றீங்க? எனக்கு லாங் ஜம்ப் மேல இன்ட்ரெஸ்ட் நிறையவே இருக்கு. அதோட ரன்னிங்ல வந்துட்டு இன்னுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ வர சீனியர் மீட்ஸ்ல இன்டர்நேஷனல்லாம் போறேன்னா கண்டிப்பா ரன்னிங்லயும் ப்ளேஸ் பண்ணுவேன். சரி, உங்களுக்கு வந்து இந்த விளையாட்டுல வந்து ஆர்வம் இருக்கு அப்படின்னு நீங்க வந்து என்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க? எனக்கு வந்துட்டு ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஸ்கூலில் வந்துட்டு நிறையா ஸ்போர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. எங்களுக்கு வந்துட்டு அதில் அத்லெட்டிக்ஸ் வந்துட்டு போயிருந்தா அந்த நிலமையில வந்துட்டு ஸ்கூலில் தனித்தனியாக ஸ்போர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் அத்லெட்டிக்ஸ் சூஸ் பண்ண மட்டும் எல்லா ஸ்போர்ட்டும் பண்ணலான்ற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாம் இப்போ கிரிக்கெட் போனால் கிரிக்கெட் மட்டும்தான் விளையாடணும். இன்கேஸ் வாலிபால் போனால் வாலிபால் மட்டும்தான் விளையாட மாதிரி இருக்கும். ஆனால் அத்லெட்டிக்ஸ் சூஸ் பண்ணால் கண்டிப்பாக எல்லாமே விளையாடலாம், கொஞ்சம் ஜாலியாக இருக்குன்றனால அத்லெட்டிக்ஸ். 5ஆம் வகுப்பில் வந்து தேர்ந்தெடுத்தீங்க. அதுல வந்து இப்ப இன்ற வரை உங்களுக்கு அனுபவம் இருக்கும் இல்லையா, அது எப்படி நீங்க உணர்றீங்க? அத்லெட்டிக்ஸ் என்ற பிறகு ஒரு மீட்டா 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஸ்கூல்ல நிறைய மீட் போனேன். எனக்கு இந்த ஸ்டேட் நேஷனல் பத்திலாம் நாலேஜ் கிடையாது. நிறைய மீட் போயிட்ட பிறகு ஒரு 8th ஸ்டாண்டர்ட் கிட்ட எங்க சார் கிட்ட வந்து சேர்ந்தேன். எங்க சார் தான் ஸ்டேட் மீட் நேஷனல் மீட்லாம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் பண்ணி எனக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை நல்லா யூஸ் பண்ண. சரி, உங்களுடைய பெற்றோர்கள் எவ்வளவுக்கு உங்களுக்கு வந்து ஊக்கம் கொடுக்குறாங்க? எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க எங்கள் பேரண்ட்ஸ் வந்துட்டு. நான் நிறையா அப்ஸ்டக்கிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு அதுலேருந்து மீண்டு வரதுக்காக என் கூடயே இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் கோச் வந்துட்டு நான் ஃபேஸ் பண்ணுற ஒரு ஒரு பிரச்சனையிலையும் என் கூடயே இருக்காரு. அதனால் நீங்கள் போய் உங்கள் பெற்றோர்கிட்ட சொல்லியிருப்பீங்கள்ல, எனக்கு வந்து விளையாட்டில் தான் ஆர்வம் இருக்குது, நான் போய் வந்து சேர போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்களோட திரும்ப ஒரு சொல்லியிருப்பாங்களே இது மாதிரி தான் இருக்கணும், இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு, அது என்ன சொன்னாங்க? அவங்க வந்துட்டு ஸ்போர்ட்ஸும் ஸ்டடீஸும் ஈக்குவலாக பார்த்துக்கணுன்னாங்க. ஸ்போர்ட்ஸ் அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு பண்ணுற, ஆனால் ஸ்டடீஸ் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு என்கிட்ட சின்ன வயசுலேயே சொல்லியிருக்காங்க. நான் அதை ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணிக்கிறேனால பிரச்சனை. இன்ற வரை நீங்கள் காப்பாற்றிட்டு வரீங்க. ஆமாம். நீங்கள் இப்போ இது சொல்லும் போது இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா, படிப்பு விளையாட்டு இது ரெண்டும் சரிசமமாக பார்த்துக்கிறது வந்து நார்மலாக நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன் எல்லாரும் சொல்லுவாங்க. இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி படிப்பையும் விளையாட்டையும் பிரித்து வச்சு அதுக்கு சரியான நேரத்தை செலவிடுறீங்க? நான் வந்துட்டு எக்ஸாம் வர வரைக்கும் புக்கு ஓப்பனே பண்ண மாட்டேன். ஆனால் இன்கேஸ் படிக்கணுன்றது வந்துட்டு ஸ்டடீஸோட ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தெரியும். அதனால எக்ஸாம் வருது அப்படின்னா கன்ஃபார்ம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிடும். ஸோ எக்ஸாம்ஸ் வந்துட்டு நல்லா எழுதிடுவேன். தேர்வுனா நீங்க முத நாளே படிக்க ஆரம்பிச்சிருவீங்க? ஆமாம். அதுக்கு முன்னாடி நீங்க பள்ளிக்கெல்லாம் செல்வீங்கல்ல, அப்ப நீங்க கவனிப்பீங்க? கவனிப்பேன் கிளாஸ். ஆனா கோச்சிங் வந்துட்டு எங்க ஸ்கூல் டைம் இன்டர்ஃபியர் ஆகும். அந்த மாதிரி நேரத்தில் என்னோட சில டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இந்த மாதிரி நீ கிரவுண்டுக்கு போடான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்ருவாங்க ஸ்கூல்ல இருந்து. ஸோ அவங்க சப்போர்ட் பண்றதுனால நல்லா போயிட்டு இருக்குமா. உங்களுடன் சேர்ந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது நண்பர்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஆதரவு அளிக்கிறாங்க? நான் வந்துட்டு இன்கேஸ் கிரவுண்டுக்கு வந்துட்டேன், இன்கேஸ் எனக்காச்சும் மீட் இருக்குன்னா நான் லீவ் போட்டுருவேன். இன்றைக்கி ட்ரைனிங் கேம்ப்லாம் போனால் 1 மந்த் கிட்டே எனக்கு அதிலே போயிடும். அந்த மாதிரி நேரத்தில் நோட்ஸ் மிஸ் பண்ணிட்டேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நோட்ஸ் தருதும். இன்கேஸ் எனக்கு புரியல அப்படின்னா என் கூடயே உட்காந்து எனக்கு சொல்லித்தராங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக ஃப்ரெண்ட்ஸ் என் கிளாஸ் ஃபுல்லாகவே எனக்கு ரொம்ப சப்போர்ட். உங்கள் வகுப்பறை முழுவதுமே உங்களுக்கு உதவி செய்கிறாங்க? எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே பரவாயில்லடா ஸ்போர்ட்ஸ் போகிற பெருசாக செய்வே கண்டிப்பாக அந்த மாதிரி பேசி கண்டிப்பாக எதுனா நோட்ஸ் தேவைன்னு கேட்டால் உடனே எனக்கு ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரி தான். முக்கியமான நெருங்கிய நண்பர்கள்னா? எனக்கு இனியன் பிரசனான ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே எப்பயுமே என் கூட தான் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு எல்லா நேரத்துலையும் எனக்கு உதவி செய்வாங்க. இன்கேஸ் நான் வெளியே இருந்தால் கூட வாட்ஸ்அப்பில் எனக்கு நோட்ஸ் அனுப்புறது அந்த மாதிரி பண்ணுறது வந்துட்டு அவங்க.
நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் போதே சொன்னீங்க, ஒரு மாத அளவுக்கு வந்து வெளியே போய் தங்கி எல்லாம் பயிற்சியெலாம் எடுக்கிறீங்கன்னு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நாங்கள் இப்போ ரீசெண்டாக தான் ஊட்டிக்கு கேம்ப் போயிருந்தோம். இப்போ இந்த இடத்துல இருக்கிற ஆட்டிடியூட அங்கே ஆல்டிடியூட் அதிகமாக இருக்கிறனால அங்கே போய் ட்ரைனிங் எடுத்தால் சீக்கிரம் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லிட்டு ஊட்டி கேம்ப் போயிருந்தோம். அங்கே போயிட்டு ஒரு மாதம் அங்கே தங்கி இருக்கிறது வந்துட்டு ரொம்பவே கஷ்டம். அந்த சேலஞ்செல்லாம் எங்கள் கோச் பேரண்ட்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி எங்களுக்கு ஒரு சிறந்த ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. நிச்சயமாக நம்மளோட ஊருக்கும் ஊட்டிக்கும் வந்து வெப்பநிலை மாறும், அதனாலே நம்ம வந்து உடம்பு வந்து நம்மளாலேயே கட்டுப்படுத்த முடியாது. அதையும் தாண்டி நீங்கள் பயிற்சி பெற்று வந்திருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்தான். உங்களுக்கு இந்த விளையாட்டில் வந்து மூன்று விளையாட்டுகள், அதாவது உயரம் தாண்டுதல், அகலம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல், இது மூணுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்துட்டு இதில் லாங் ஜம்ப் ரொம்ப பிடிக்கும். இதுவே ஹை ஜம்ப் ட்ரிபிள் ஜம்ப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ரொம்பவே அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஹை ஜம்ப்க்கு ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்பவே முக்கியம். எனக்கு வந்துட்டு அது அவ்வளோவா மேக்ஸாக இல்லை. அதுவே ட்ரிபிள் ஜம்ப் எடுத்துக்கிட்டால் ரெண்டு காலுக்கு ஈக்குவலாக பவர் தேவை, ஏன்னா ரெண்டு காலும் யூஸ் பண்ணுற மாதிரி கண்டிஷன்ஸ் வரும். நான் லாங் ஜம்ப் சின்ன வயசுலேருந்தே ட்ரைனிங் எடுக்கிறனால லாங் ஜம்ப் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி இப்போ அதில் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கோம். உங்களோட இதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம். நீங்கள் இதுவரை எத்தனை போட்டிகளில் கலந்துட்டுருக்கீங்க, அந்த போட்டிகளோட அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். நான் ஒரு 50-60 காம்படிஷன்ஸ் கிட்ட கலந்துருக்கேன். ஆனால் இதில் சில காம்படிஷன்ஸ் தான் எனக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியம், ஏன்னா அது ஸ்டேட் மீட் மாதிரி இருக்கும். அதில் நான் ஜெயிச்சேன்னா எனக்கு நேஷ்னல்ஸ் போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக 2014 வந்துட்டு ஒரு ஸ்டேட் மீட் அட்டன் பண்ணியிருந்தேன். அந்த மீட் ஜெயித்த உடனே எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, ஏன்னா அந்த மீட் ஜெயிச்சு என்னால் தமிழ்நாடு ஸ்லீவ் போட முடியும், நேஷனலில் போய் ரெஃபரன்ஸ் செட் பண்ண முடியுன்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ ரீசெண்டாக கடைசியாக சிவகாசியில் வந்துட்டு மீட் பண்ணியிருந்தேன். அதில் வந்துட்டு 4th place வந்துருந்தேன் 800. அப்புறம் கடைசியாக இப்போ திண்டுக்கல்ல ஒரு மீட் நடந்தது. ஒரு 3 days ட்ரிப் இருந்தோம். அங்கே போயிட்டு நல்லாவே மீட்டில் பண்ண முடிஞ்சு. ஆனால் மீட்டுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு மழை பெஞ்சு கிரவுண்ட் ரொம்ப சேராக இருந்தது. ஆனால் அப்பயும் வந்துட்டு டிஎன்ஏ வந்துட்டு டைம் வந்துட்டு ரொம்ப ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அதிலே கண்டக்ட் பண்ணாங்க. அவங்க நல்லா எஃபர்ட்ஸ் எடுத்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அங்கே நாங்கள் அங்கே வந்துட்டு 3 நாள் இருந்தப்போ எனக்கு 2nd நாள் ஈவெண்ட்டு, ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லாக ரெஸ்ட் தான் எடுத்தேன். செகண்ட் டேயில் போயிட்டு அங்கே ஈவெண்ட் பண்ணுறோம். இந்த போட்டிகள்லாம் ஒரு பக்கத்து இருந்தாலும் அதில் உங்களுக்கு முதல் வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயமா இருக்கும் இல்லையா? அந்த முதல் வெற்றியோட பற்றி சொல்லுங்கள். நான் வந்துட்டு 2014 வந்துட்டு 600 meters பண்ணியிருந்தேன். அப்போ வந்துட்டு லாங் ஜம்பில் ஃபுல் ஃபோக்கஸ் இறங்கலை, ஏன்னா ரன்னிங் என்ன பண்ண முடியுன்றனால 600 போயிருந்தேன். அதில் சில்வர் மெடல் பண்ணியிருந்தேன். அந்த மெடல் வந்துட்டு என்னோடய ஃபஸ்ட்டு மெடல், ஸ்டேட் மெடல். அது வந்துட்டு பண்ணதில் என் ஃபேமிலி எல்லாருக்குமே சந்தோஷம், ஏன்னா அந்த சின்ன வயசில் வந்துட்டு எனக்கு ஸ்டேட் மீட் மெடல் பண்ணிட்டு நேஷ்னல்ஸ் போகிறான் அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் தமிழ்நாடு கிட் போடுறதுக்கு ஃபஸ்ட் சான்ஸ் எனக்கு அப்போ தான் கிடச்சிது. அந்த ஃபீல் வந்துட்டு எனக்கு கிடச்சனால இதே ஃபீல் திரும்ப கிடைக்க என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணி கண்டினியூ பண்ணுறேன். இதில் இப்போ நீங்கள் விளையாட்டு விளையாடுறதுனால நிறைய நேரம் பயிற்சி எடுக்கிறீங்க, நிறைய ஓடுறீங்க, தாண்டுறீங்க, இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து நிச்சயமாக அடிபட்டிருக்கும் இல்லையா? காயங்கள் ஏற்பட்டிருக்கும், இல்லைனா உடம்பு வலி இருக்கும். இதை இதில் என்ன உங்களுக்கு பெரிய விஷயமா இருந்தது? இது வந்துட்டு இந்த ஸ்போர்ட்ஸ் கேரியர்லேயே ரொம்பவே பெரிய ஆப்ஸ்டக்கல் வந்துட்டு இந்த பெயின், இன்ஜுரி தான். ஏன்னா இன்கேஸ் இன்ஜுரியில் மாட்டினா ஒரு 3-2 மந்த்ஸ் வந்துட்டு இதிலே செலவு பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி நானும் நிறைய இடத்துல மாட்டியிருக்கேன். அந்த மாதிரி நேரத்தில் என்னோடய கோச் என் பேரண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணி, பரவாயில்ல 2 மாதம் தானே, ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப கிரவுண்டுக்கு வா, நம்ம ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லி என் கோச் ரொம்ப மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. நான் இது வரைக்கும் நிறையா இன்ஜுரியில் மாட்டியிருந்தாலும் அடுத்தடுத்த மீட்டில் மெடல் பண்ணுற அளவுக்கு என் கோச் ரெடி பண்ணியிருக்கேன். நிச்சயமாக உங்களுக்கு மறக்கவே முடியாது இந்த நிகழ்ச்சினால வந்து என்னால் என்ன பண்ணாலுமே மறக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு, என்ன நிகழ்வு? எங்கள் ஸ்கூல் வந்துட்டு கிளஸ்டர்ஸ் மீட்டுன்னு ஒன்று நடத்திருக்காங்க. அது வந்துட்டு ஒரு ஸ்டேட் மீட்டு. அதில் வந்துட்டு இன்கேஸ் மெடல் பண்ணால் நேஷ்னல்ஸ் போகலாம். அந்த மீட்டில் வந்துட்டு சிபிஎஸ்சி பசங்க மட்டும்தான் வருவாங்க, என்னோடய காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் வரமாட்டாங்க. அந்த மீட்டில் வந்துட்டு நான் மெடல் பண்ணும்போது ஒரு கொஞ்சம் லீட்லேயே வந்து முடிப்பேன். ஸோ நிறையவே லீட்ல வந்து முடிக்கும்போது அந்த மீட் வந்துட்டு எனக்கு எப்போ அந்த வீடியோ எது பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கும். ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? எல்லாருக்கும் வெற்றி இருக்கும் ஒரு பக்கம், அதே மாதிரி தோல்வியும் இருக்கும். உங்களுடைய இந்த தோல்வி வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னா எந்த தோல்வியை சொல்வீங்க? 2016 வந்துட்டு மெடல் மீட் பண்ணும்போது அந்த நான் ஆக்சுவலாக 4th place பண்ணியிருந்தேன். அதில் என்னோடய பெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக மெடல் என்னால் பண்ணியிருக்க முடியும். அது வந்துட்டு என்னால் பண்ண முடியாத காரணத்தினால அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அந்த நிலமையிலையும் என் கோச் வந்துட்டு பரவாயில்ல, ஒரு மீட் தான், அடுத்த மீட் பார்த்துக்கலாம்னு சொல்லி இன்ஸ்பயர் பண்ணி என் வீட்டிலலாம் சப்போர்ட் பண்ணி என்னை
கண்டினியூ பண்ணுவாங்க. நிச்சயமா. இப்போ இந்த விளையாட்டு இருக்கும்போது எப்பவுமே நம்மளுக்கு போட்டியாளரா யார் வேணாலும் வருவாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுடன் சேர்ந்து படிக்கிற மாணவர்கள் இவங்க வந்து எனக்கு போட்டியாளரா இருக்காங்க அப்படின்னா யார சொல்வீங்க? முன்னாடி இருந்தாங்க, இப்போ எல்லாம் ஸ்டடீஸ்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ மோஸ்ட்டாக எனக்கு வந்துட்டு காம்படிட்டர்னு என்னோட வயசில் எந்த பசங்களும் என் கிளப் லெவலில் இல்லை. என் கூட படிக்கிற யாருமே என் கூட வந்து ரன்னிங்கில் யாருமே இல்லை. உங்களோட போட்டி போடுறதுக்கு கூட சேர்ந்து உள்ள மாணவர்கள் யாரும் இல்லை. அப்போ அதுவே இன்னும் கொஞ்சம் ஒரு தைரியமாக இருக்கா? அதெல்லாம் இல்லை. அதாவது ஒரு விளையாட்டு அப்படின்னாலே நம்மளுக்கு பயிற்சியாளர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி உங்களுக்கு பயிற்சி கொடுக்குற பயிற்சியாளரை பற்றி சொல்லுங்க. நான் வந்துட்டு இந்த லைனுக்கு வந்தப்போ எனக்கு வந்துட்டு இந்த ஸ்டேட் மீட் நேஷ்னல் மீட் பற்றி தெளிவாக தெரியாது. நான் வந்துட்டு சின்ன சின்ன லோக்கல் மீட்ஸ் மட்டும்தான் அட்டன் பண்ணிகிட்ருந்தேன். எங்கள் புகழ் சர்க்கிட் வந்து நான் சேர்ந்தது வந்துட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒரு ஃபோர் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் கிட்டே இருக்குது. அவர்கிட்ட சேர்ந்த பிறகு தான் எனக்கு இந்த ஸ்டேட் மீட் நேஷ்னல் மீட் இந்த மாதிரி நார்ம்ஸ் கிளியர் பண்ணால் இன்டர்நேஷ்னல் போகலான்றத தெளிவாக எனக்கு சொல்லிக் கொடுத்து, இந்த மாதிரி ஸ்டேட் மீட்டில் என்னென்ன ட்ரைனிங் பண்ணணும், என்னென்ன ஒர்க் அவுட் எனக்கு செட் ஆகுன்றத என் கூடயே இருந்து பார்த்துக்கிட்டு அடுத்த லெவல் கூட்டு போய்ட்டுருக்காரு. வணக்கம், என்னுடைய பெயர் ஆர் புகழேந்தி. நான் தடகள பயிற்சியாளராக கடந்த ஐந்து வருடமாக வசித்து வருகிறேன். என்னுடைய மாணவன் பி எஸ் சர்வேஷ். நான் ஸ்டார்ட் பண்ணி இந்த ஐந்து வருடமும் கூட எங்களோட தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நான் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி 5 வருஷமாகுது. அதில் 5 வருஷமாக நான் என் கூட தான் இருக்கிறாரு. அவர் நீளம் தாண்டுதல் போட்டியில் டிஸ்ட்ரிக் லெவலில் மெடல் அடிச்சிருக்காரு, ஸ்டேட் லெவலில் போயிருக்காரு. அதுவும் இல்லாமல் ஓட்டப்பந்தயத்திலும் நல்லா பெரிய அளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்காரு, நேஷ்னல் லெவலில் கூட போயிருக்காரு. இப்போ ரீசெண்டாக அவர் வந்து லாக்டவுன்னால் எங்கேயுமே பயிற்சி பண்ணாமல் வீட்லேயே 1 இயர் 1 வருடமாக பயிற்சி இல்லாமல் இருந்தார். மறுபடியும் அவர்கிட்ட நான் அந்த பயிற்சியை தொடக்கணுன்றதுக்காக அவங்க வீட்டில் பேசி அதை கண்டினியூ பண்ணி அடுத்த லெவல் கொண்டு போகணுன்றதுக்காக அவங்க ட்ராப் பண்ண சுச்சுவேஷன். ஆனால் இருந்தாலும் அவங்க இதிலேருந்து பண்ணாமல் மீண்டு வெளியே வந்து நல்லா அடுத்த லெவல் போயிருக்காங்க. அவருக்கு பல இன்ஜுரிகள், அதாவது பல தசைப்பிடிப்பு, முட்டி வலி, மூட்டு வலி, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருந்து அவர் நிறைய ட்ராபேக் தான் வந்திருக்கு அவருக்கு. ஆனால் இது இருந்தாலும் அதையும் மீறி அவர் வெளியே வந்து அவரை உணர்ந்து அவர் வெளியே வந்து இன்னும் அந்த ஸ்போர்ட்ஸை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காரு. பண்ணதும் மட்டும் இல்லாமல் மாவட்ட லெவலையும் மாநில லெவலையும் தேசிய லெவலையும் பண்ணிட்டு தான் இருக்கார் அவர். இன்னும் பல சாதனைகளை அவர் படிப்பார்னு எனக்கு தெரியும். இந்த வார இன்டர்நேஷ்னல் மீட் செலெக்ஷனுக்காக கண்டிப்பாக அவர் அச்சீவ் பண்ணி கண்டிப்பாக இந்தியாவுக்காக பெரிய லெவலில் போய் அச்சீவ் பண்ணுவார். இந்த நீளம் தாண்டுதலோட விதிமுறைகள் என்ன, அது எப்படி நீங்கள் விளையாடுவீங்க? ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ரன்வே வந்துட்டு மெஷர்மெண்ட் எடுக்கணும். அது வந்துட்டு ஒரு ஒரு அத்லெட்டுக்கும் ஒரு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஓடிட்ட பிறகு கரெக்டாக போர்டில் நம்மளோட பவர் லெக் விழுந்து நம்ம ஜம்ப் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த இது வந்துட்டு ஒரு ஒருத்தங்களுக்கு மெஷர்மெண்ட் மாறும். அந்த மாதிரி முதல்ல மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு உங்கள் பவர் லெக் வச்சு ஆர்ச்சோ இல்லை சைக்கிளிங்கோ பண்ணி இங்கே லேண்ட் பண்ணுறது தான் மேம் லாங் ஜம்ப். இந்த நீளம் தாண்டுதல் போட்டியில் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன? நான் இப்போ வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட்டும் ஸ்டேட்டும் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அடுத்து நேஷ்னல் மட்டும் ப்ளேஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அதே சமயம் நார்ம்ஸும் கிளியர் பண்ணிவிட்டு இன்டர்நேஷ்னல் மீட்ஸுக்கெலாம் இந்தியன் கேம்ப் மூலமாக போகணும்னு ஆசையாக இருக்குது. இதற்கான கால எவ்வளோ தூரம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னோட நெக்ஸ்ட் மீட் வந்துட்டு ஒரு 3 மந்த்ஸில் வருது. அதுலேயே ஸ்டேட் மீட்டில் ப்ளேஸ் பண்ண என்னால் எனக்கு நேஷ்னல்ஸ் போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். நிச்சயமாக வெற்றி பெற வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் இந்த நீளம் தாண்டுதல் விளையாட்டு ஒரு பக்கம் இருக்கும்போது, அதாவது போட்டி ஒரு பக்கம், உங்கள் வீட்டில் வந்து ஒரு நிகழ்ச்சி, ஒரு தவிர்க்கவே முடியாத ஒரு நிகழ்ச்சின்னு வச்சுக்கலாம், நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீங்க? காம்படிஷனுக்கு தான் வர பார்ப்பேன் மேம். ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? ஏன்னா காம்படிஷன் வந்துட்டு 1 இயர் ஒன்ஸ் தான் வரும். நான் வந்துட்டு அந்த 1 இயர் ஃபுல்லாகவே அந்த ஒரு காம்படிஷனுக்காக தான் டிட்டர்மைண்டாக ட்ரெயின் பண்ணியிருப்பேன். அந்த உறவினர்ஸ் வந்துட்டு அதை புரிஞ்சுப்பாங்க, ஏன்னா அவங்களும் என் கூடயே தான் இருக்காங்க. அவங்க வந்துட்டு தினமும் பார்ப்பாங்க, அதனால் அவங்களுக்கே தெரியும் மேம். என்னோட ஃபேமிலிக்கிட்ட என்னால் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன்னா ஒரு 6 ஹவர்ஸ் கிட்ட நான் வந்துட்டு இங்கே கிரவுண்ட்லேயே செலவு பண்ணிவிடுவேன். 8 ஹவர்ஸ் ஸ்கூல் போக வேண்டியதாக இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு போனோடனே டயர்டில் வந்துட்டு தூங்கிடுவேன். மோஸ்ட்டாக என் ஃபேமிலியோட இன்ட்ராக்ஷன் இருக்காது. ஆனால் இந்த சண்டே வந்துட்டு எனக்கு சில நாள் ரெஸ்ட் இருக்கும் செஷன்ஸ். அதில் வந்துட்டு போய் என்னோட ஃபேமிலியை வந்துட்டு கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி எதனா வெளியே போகணுன்னா ஒன்றா ஃபேமிலியாக வெளியே போவோம். ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபேமிலியில். நான் வந்துட்டு ஒரு குறிக்கோளோடு இருக்கேன்றனால
அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்கம்மா. நிச்சயமா இப்போ இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தா வந்து நான் நிச்சயமா ஒரு இன்னும் கொஞ்சம் முன்னேறி வந்திருப்பேன் அப்படின்னா நீங்க எந்த வாய்ப்பை சொல்வீங்க? இந்த லாக்டவுன்ல வந்துட்டு எனக்கு ஒரு 2 இயர்ஸ் கிட்ட அதுலயே வீட்லயே இருக்க வேண்டியதா போயிடுச்சு. என்னால கிரவுண்டுக்கு போக முடியல. என் வீட்டில் வந்துட்டு அப்பா வந்துட்டு மெடிக்கல் ஃபீல்ட்ல தான் வேலை பார்க்குறாரு. ஸோ அவருக்கு இந்த கொரோனாவோட எக்ஸ்டென்ட் புரிஞ்சனால வேணாம் வெளியே போவேணாம் பார்த்துக்கலாம்னு சொல்லி வீட்லேயே இருக்க சொல்லிட்டாங்க. அந்த 2 இயர்ஸ் வந்துட்டு இங்கே கோச்சிங் நடக்கிறது நடந்துதான் இருந்தது. எங்கள் சார் வந்துட்டு ஒரு வில்லேஜ் கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் டீமை ட்ரெயின் பண்ணார். ஆனால் நான் போகல, ஏன்னா கொரோனானால எங்கள் வீட்டில் அலோவ் பண்ணலை. எனக்கு இன்கேஸ் நான் வந்துட்டு அந்த 2 இயர்ஸ் வந்துட்டு ட்ராப் பண்ணாமல் கோச்சிங் போயிருந்தேன்னா என்னால் இன்னுமே நான் ஒரு பெரிய லெவல் ரீச் பண்ணியிருக்க முடியும்னு தோணுதுமா. நிச்சயமாக நீங்கள் வந்து வெவ்வேறு ஊர்களுக்கெல்லாம் பயணம் பண்ணியிருக்கீங்க இந்த போட்டிக்காக. அப்படி நீங்கள் பயணம் பண்ணி உங்களால் மறக்கவே முடியாத ஊர் அப்படின்னா எதை சொல்வீங்க? நான் டெல்லி போயிருந்தேன், ஒரு ஓப்பன் நேஷ்னல்ஸ்க்காக போயிருந்தேன், 400 மீட்டர்ஸ். அந்த மீட் வந்துட்டு தனியாக தான் போயிருந்தேன், என் கூட ஒரு சீனியர் அண்ணா மட்டும் வந்திருந்தாங்க. அது வந்துட்டு ரொம்பவே என்ஜாயபுளாக இருந்தது. நான் அங்கே போய் நிறையா கற்றுக்கிட்டேன். அது என்னோடய ஃபர்ஸ்ட் நேஷ்னல்ஸு, அது போயிட்டு நிறையாவே கற்றுக்க. எத்தனை நாட்கள் பயணம் போனீங்க? 3 நாள் தான். 3 நாள் அங்கே தங்கி இருந்தது? அங்கே வந்துட்டு ஒரு 2 டேஸ் தங்கியிருப்போம், ஒரு நாள் ஃபுல்லாக கிரவுண்டில் தான் இருந்தோம். அங்கே ஃபுட்டு வந்துட்டு அவ்வளோவா செட் ஆகலை, ஏன்னா டெல்லியில் வந்துட்டு ரொட்டி அந்த மாதிரி தான் வச்சுருந்தனால ஃபுட் அவ்வளோவா செட் ஆகலை. ஆனால் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி மீட் அட்டன் பண்ணிட்டு பல தடைகளை தாண்டி நீளம் தாண்டுதல் போட்டியில் சாதிச்சுட்டு வரீங்க. இந்த சாதனையில் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்பவங்க யார்? எனக்கு ரோல் மாடலாக இருக்கிறவங்களும் இருக்காங்க, இன்ஸ்பயர் பண்ணவங்களும் இருக்காங்க. இன்ஸ்பயர் பண்ணது வந்துட்டு என்னோடய கிளப் சீனியர்ஸ் தான். அவங்க பர்சனல் லைஃப்பில் நிறையவே ஃபேஸ் பண்ணுறாங்க, ஆனால் அதெல்லாம் மறந்து ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டுன்னு வந்துட்டால் எல்லாத்தையும் மறந்து ஃபுல் ஃபோக்கஸ்டில் இங்கே பண்ணுவாங்க. அவங்க என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. ரோல் மாடல்னு எடுத்துக்கிட்டப்ப இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர் கேன் வில்லியம்சன் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்துட்டு நம்மளால் கிரிக்கெட்டில் சாதிக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் வந்துட்டு வேர்ல்ட் கப் தான். அதையும் வந்துட்டு ஒரு சில ரூல்ஸ்னால தோற்றுருவாங்க அந்த மேட்சில். அப்பயும் அவர் சிரிச்சுட்டு தான் இருப்பார். எவ்வளோ பெரிய தோல்வியாக இருந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு மனசில் தைரியம் மட்டும் இருந்தால் போதுன்னு அவரை பார்த்து நிறையாவே கற்றுக்கிட்டாங்க. நிச்சயமாக நீங்கள் சொல்கிறத வந்து பார்க்குற நேயர்களுக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இவ்வளவு போட்டியில் கலந்துருக்கீங்க, அதில் வந்து ஒரு சில நிகழ்வுகள் வந்து என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னா எதை சொல்வீங்க? இந்த லாக்டவுன் முடிச்சுட்டு நாங்கள் வரப்போ எங்களுக்கு வந்துட்டு ட்ரெயினிங்க்கு வந்துட்டு இடமே கிடைக்கல மேம். நிறைய இடத்துல வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு கொஞ்ச நாள்லேயே வர மீட்லாம் வரதா இருந்தனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாதப்ப இந்த நேரு பார்க்கோட கிரவுண்ட் செக்ரட்டரி கிரவுண்ட் ஆஃபீஸர் தான் எங்களுக்கு அலோவ் பண்ணி நீங்கள் கிரவுண்டில் பண்ணுங்கன்னு பரவாயில்லன்னு சொல்லி அலோவ் பண்ணி எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க அவங்க சப்போர்ட் பண்ணி கிரவுண்ட் கிடச்சனால தான் எங்களுக்கு கிரவுண்டில் வந்துட்டு ஸ்பைக்ஸ் கட்டி ட்ரைனிங் எடுக்க முடிஞ்சது, ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சது, மீட்டில் வந்துட்டு ப்ளேஸ் பண்ண முடிஞ்சது. இப்போ இதெல்லாம் பண்ணுறீங்க இல்லையா, இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு எது இலக்குகள்னு ஒன்று இருக்கும், அந்த மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இன்டர்நேஷ்னல் போகணுன்னு கோல்டு இருக்குது மேம். ஒலிம்பிக்ஸ் அதிலலாம் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, அது கண்டிப்பாக பண்ணுவேன். உங்கள் விளையாட்டில் அதிகமாக ஆர்வம் செலுத்துவவங்க யார்? அதாவது உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், இல்லை கூட படிக்கிற மாணவர்களாக கூட இருக்கலாம், அப்படி நீங்கள் யாரை சொல்ல விரும்புகிறீங்க? எல்லாம் ஒரு ஒரு விதத்தில் எனக்கு வந்துட்டு ஊக்கப்படுத்திட்டு தான் இருக்காங்க. என்னோடய ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், நான் என்னைக்காச்சும் எனக்கு டைம் கிடைக்கிறப்ப ஊருக்கு போனேன்னா நல்லா பண்ணிகிட்ருக்கான் இவன், வந்துட்டு கண்டிப்பாக பெரிய அளவுக்கு போவான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஊக்கப்படுத்துறது என்னோடய உறவினர்கள் தான். என் நண்பர்கள் ஸ்கூலுக்கு போனால் எனக்கு எல்லா விதத்திலையும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் என் பெற்றோர் வந்துட்டு காலைல என்னை எழுப்பி விடுறதுலேருந்து எனக்கு கோச்சிங் அனுப்பிச்சி விட்டு அதுக்கடுத்து எனக்கு சமையல் செஞ்சு வைக்கிறதா இருக்கட்டும், எனக்கு தேவையான அளவுக்கு ப்ரோட்டீன் தேவைன்னா சிக்கன் எல்லாத்தையும் எனக்கு மட்டும் அதிகமாக வச்சு நிறையா எல்லாத்தையும் அன்போடு செஞ்சு என்னோடய கோச்சாக இருந்தால் இந்த மாதிரி கிரவுண்டுக்கு வந்த பிறகு கிரவுண்டில் என்னோட எனக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எனக்கு என்னென்ன ஒர்க் அவுட் செட் ஆகுன்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஈக்குவலாக எல்லாருமே ஒரு ஒரு விதத்தில் எனக்கு ஊக்கப்படுத்திகிட்டு இருக்காங்க. சர்வேஸ் கிட்ட பேசுனதுக்கு ரொம்பவே ஒரு மிக்க மகிழ்ச்சியாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. ரொம்பவே நன்றி சர்வேஷ். தேங்க்யூ மேம்.
ஒரு ஒருத்தங்களுக்கு வந்துட்டு கல்வி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஸ்போர்ட்ஸும் முக்கியம். இதை வந்துட்டு எல்லா பெற்றோரும் புரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கவுங்க பசங்களுக்கு வந்துட்டு என்ன திறமை இருக்கோ அதை வந்துட்டு கண்டறிஞ்சு ஊக்கப்படுத்தி அவங்களை பெரியால கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். இன்றைய விருச்சமாகும் விதைகள் நிகழ்ச்சியின் மூலம் நீளம் தாண்டுதல் வீரர் பள்ளி மாணவர் சர்வேஸ் அவர்களை சந்தித்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது அபிநயா பழனிசாமி.